தமிழ்நாட்டு படை நண்பர்களுக்கு வணக்கம். நாம் ஆகுபெயர் என்ற தலைப்பில் முதல் 10 வகைகள் சென்ற பதிவுகளில் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இறுதியாக ஆகுபெயரில் கடைசி 6 வகையை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த இறுதியான அந்த கடைசி 6 வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சொல்லாகு பெயர், தானியாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், அடுத்து கருத்தாவாகு பெயர், இறுதியாக உவமையாகு பெயர். இந்த 6 வகை நம்ம இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். சரி, பார்க்கலாம். சொல்லாகு பெயர் என்பது ஒரு சொல்லானது தான் உணர்த்தக்கூடிய கருத்திற்கு அல்லது அந்த பொருள் விளக்கத்திற்கு ஆகி வரக்கூடியதுதான் சொல்லாகு பெயர்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், பெரியோர் சொல் கேள், அதாவது பெரியவங்க பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பெரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொற்பொழி ஒன்றும் ஆற்ற போகிறது கிடையாது, நல்லது எது தீயது எதுன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்ல வராங்க, அந்த கருத்தை கேள்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சொல் அப்படிங்கிற வார்த்தை அதனால் சொல்லப்படக்கூடிய கருத்திற்கு ஆகி வந்திருக்கும். அதே போல் நூலுக்கு உரை செய்தான், உரை என்றால் என்ன, விளக்க உரையை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு பாடல் இருக்கும், பாட்டுக்குண்டான விளக்கத்தை எழுதக்கூடியதான் உரைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உரை என்ற சொல்லானது அந்த பாட்டுக்குண்டான விளக்கத்திற்கு பொருளிற்கு ஆகி வந்துடும், விளக்கம், சரிங்களா? இவ்வாறு ஒரு சொல் தன்னை பற்றி சொல்லாமல் தான் உணர்த்தக்கூடிய விளக்கத்திற்கோ அல்லது கருத்திற்கோ ஆகி வரக்கூடியதான் சொல்லாகு பெயர், சரிங்களா? அடுத்து தானியாகு பெயர். தானியாகு பெயர் என்பது என்னென்னா, ஒரு பொருள் அது இருக்கும் இடத்திற்கு ஆகி வந்தால் அதுதான் தானியாகு பெயரும்பாங்க. இப்போ இங்கே கவனித்து பாருங்கள், பாலை இறக்கு, பாலை அப்படியே அள்ளி இறக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, பால் இறக்கக்கூடிய அந்த கூடை அல்லது பாத்திரத்தை தான் இறக்க போகிறாங்க. அப்போ பால் என்று வரும் பொழுது இது என்ன சொல்லலாம், பொருள். ஆனால் பாலை இறக்கு என்று வரும் பொழுது அது இருக்கும் இடமாகிய பாத்திரத்திற்கு ஆகி வந்திருக்கும். அப்போ பாத்திரம் என்பது என்ன, இருக்கும் இடம். அப்போ ஒரு பொருள் அது இருக்கும் இடத்திற்கு ஆகி வந்தால் அதுதான் தானியாகு பெயர். அதே போல் தயிரே வா, நம்ம நடைமுறையில் வியாபாரிகள் ஏதோ ஒரு பொருளை வித்துட்டு போகிறாங்கன்னா நம்ம அந்த நபரை வந்து கூப்பிட மாட்டோம், நபருக்குண்டான பெயரை வச்சு சொல்லாமல் அவர் என்ன பொருளை வித்துட்டு போகிறாரோ அந்த பொருளுடைய பெயரை வச்சு தான் நம்ம அழைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு அம்மா தயிர் வித்துட்டு போகிறாங்கன்னா தயிரே வான்னு சொல்லி நம்ம கூப்பிட்றோம், பார்த்தீங்களா? அப்போ தயிர் என்பது என்ன, பொருள். அது இருக்கும் இடம் யார், அந்த பெண்மணியாக தான் இருப்பாங்க. அல்லது ஆட்டோ வா நம்ம சொல்லுவோம், ஆட்டோ என்பது பொருள், அந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர் தான் இடம்னு சொல்லுவோம், சரிங்களா? ஆக ஒரு பொருள் அதற்குண்டான அது இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆகி வந்தால் அதுதான் தானியாகு பெயர். ஏன் தானியாகு பெயர்னு சொல்கிறாங்க, தானி என்றால் பொருள், அதுவே தானம் என்றால் இடம்னு சொல்லுவாங்க. அப்போ தானி தானத்திற்கு ஆகி வரக்கூடியது தான் தானியாகு பெயர், சரிங்களா? அடுத்த வகை கருவியாகு பெயர் என்பது, ஒரு கருவியானது அந்த கருவியால் உண்டாக்கப்பட்ட ஒரு காரிய பொருளுக்கு ஆகி வந்தால் அதுதான் கருவியாகு பெயர் என்பது. அப்போ இங்கே கவனித்து பாருங்கள், வானொலி கேட்டான். இப்போ வானொலி என்பது ஒரு கருவி, ஆனால் வானொலி கேட்டான் என்று வரும் பொழுது வானொலியை கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்க கிடையாது, வானொலியால் பெறப்படக்கூடிய அந்த செய்தி தான் கேட்குறாங்க, தகவலை அவங்க கேட்குறாங்க. அப்போ வானொலி என்பது என்ன, கருவி. அதனால் சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன, செய்தி. அப்போ கருவி என்பது செய்தி ஆகிய அந்த காரியத்திற்கு அந்த தொழிலுக்கு ஆகி வந்திருக்கும். அதே போல் யாழ் கேட்டு மகிழ்ந்தேன். யாழ் என்பது என்ன, ஒரு நரம்பு வகை இசை கருவி. யாழை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுலாம் மகிழ கிடையாது, என்ன பண்ணுறாங்க, யாழால் மீட்டப்படக்கூடிய இசையை கேட்டு மகிழ்கிறாங்க. அப்போ இசை என்பது என்ன, அந்த கருவியால் உண்டாக்கப்பட்ட காரியம். இவ்வாறு ஒரு கருவி அதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு காரியத்திற்கு ஆகி வரக்கூடியது தான் கருவியாகு பெயர் என்பது. அடுத்து காரியவாகு பெயர். காரியவாகும் என்று வரும் பொழுது இந்தற்குண்டான விளக்கம் அப்படிங்க மாறி வரும். என்ன, ஒரு காரியம், ஒரு தொழிலானது அது செய்ய தேவையான கருவிக்கு ஆகி வரக்கூடியது தான் காரியவாகு பெயர்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே பாருங்கள், சமையல் படித்தேன். சமையல் அடிப்படையில் சமைத்தல் என்ற ஒரு தொழிலை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. சமையல் என்பதே ஒரு தொழில் தான், என்ன, அல்விகுதி பெற்று வந்த தொழில் பெயர்னு சொல்லுவோம். அப்போ சமையல் படித்தேன் அப்படின்னு வரும் பொழுது வெறுமனே புக்கை மட்டுமே வச்சு படித்தாங்கன்னா அவனால் கற்றுக்க முடியாது. அப்போ தேவையான பொருளெல்லாம் என்ன, அதெல்லாம் வச்சு அவங்க கற்றுக்கிறாங்க. அப்போ சமையல் என்பது என்ன, தொழில். அது செய்ய தேவையான பொருள் என்ன, கருவி. அதே மாதிரி பைங்கூழ் வளர்ந்தது, கூழ். கூழ் என்பது தான் இங்கே காரியமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் கூழ் வளராது, கூழ் செய்ய தேவையான பொருள் என்ன, பயிர்.
பயிர் தான் வளர்ந்து வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கூழ் வளர்ந்ததுன்னா அந்த பயிர் தான் இன்டைரக்டாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஆக ஒரு காரியம் அதனால் அது செய்ய தேவையான பொருளுக்கு ஆகி வரக்கூடியது தான் காரியவாகு பெயர். ஆக சமையல் செய்ய தேவையான பொருளுக்கு இங்கே ஆகி வந்திருக்கு, கூழ் செய்ய தேவையான பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. இவ்வாறு வரக்கூடியது தான் காரியவாகு பெயர். அடுத்து கருத்தாவாகு பெயர். கருத்தாவாகு பெயர்னால் கருத்தானா என்ன, ஒரு செயலை செய்யக்கூடிய நபர் தான் கருத்தான்னு சொல்லுவாங்க, அல்லது எளிமையாக சொல்லப்போனால் ஒரு ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அப்போ வள்ளுவர் எனக்கு மனனம், அறிஞர் அண்ணாவை படித்தேன். ஆக வள்ளுவர் அண்ணா இருவருமே கருத்தா என்ற அடிப்படையில் தான் வந்திருக்காங்க, ஆனால் அவங்கள பற்றி சொல்ல கிடையாது. வள்ளுவர் எனக்கு மனனம் என்றால் வள்ளுவருடைய குறிப்புகளை பற்றி சொல்ல கிடையாது, அவர் எழுதிய திருக்குறள் எனக்கு மனனம் மனப்பாடமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளுவர் என்பது கருத்தா, ஆனால் எதை பற்றி சொல்கிறாங்க, அவர் எழுதிய கருவி பொருளான திருக்குறளுக்கு ஆகி வந்திருக்கும். அப்போ திருக்குறள் என்பது என்ன, கருவி. இவ்வாறு ஒரு கருத்தா அதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கருவி பொருளுக்கு ஆகி வரக்கூடியது தான் கருத்தாவாகு பெயர். அதே மாதிரி அண்ணாவை படித்தேன், அண்ணாவை பற்றி படிக்க கிடையாது, அண்ணா எழுதிய நூல்களை தான் படிக்கிறாங்க. அப்போ நூல் என்று வரும் பொழுது கருவிகள், அவர் உருவாக்கிய அந்த கருவிகளை அங்கே படிக்கிறாங்க, சரிங்களா. அப்போ வள்ளுவர் அண்ணா இருவருமே கருத்தா, அவங்கள பற்றி சொல்ல கிடையாது, அவங்களுக்கு உண்டான படைப்புகளை தான் சொல்கிறாங்க. அப்போ கருத்தா இன்னொரு பொருளுக்கு ஆகி வந்தால் அதுதான் கருத்தாவாகு பெயர். அடுத்து இறுதியாக 16வது வகை என்ன, உவமையாகு பெயர். ஒரு உவமை அதன் உவமேயத்திற்கு ஒரு அடைமொழி உண்மையான ஒரு பொருளுக்கு ஆகி வந்ததுன்னா அதான் உவமையாகு பெயர் என்பது. நீங்கள் கவனித்து பாருங்கள், நாரதர் வருகிறார். நாரதர் என்று வரும்பொழுது நாரதரே ஒன்று இறங்கி வரப்போகிறது கிடையாது, நாரதர் போன்று கழகம் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் வராங்க, சரிங்களா. அப்போ நாரதர் வருகிறார், நாரதர் என்பது என்ன, உவமை. அவரை போன்றவர் என்று வரும்பொழுது உவமேயம். அப்போ உவமை உவமேயத்திற்கு ஆகி வரணும். அதே போல் காலை நடந்தான், காலைனா கால மாட்டங்கி குறிப்பிட கிடையாது, காலையை போன்ற ஒரு ஆண்மகன் தான் நடந்து வராங்க. அப்போ காலை என்றால் என்ன, இங்கே உவமை. ஆண்மகன் என்று வரும் பொழுது உவமேயம். இவ்வாறு ஒரு உவமை அதன் உவமேயத்திற்கு ஆகி வந்தால் அதுதான் உவமையாகு பெயர் என்பது, சரிங்களா. அப்போ இந்த இடங்கள்லையுமே வந்து அந்த வார்த்தையானது மறைஞ்சு தான் வருமே ஒழிய வெளிப்படையாக வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கவனித்து பாருங்கள், பாலை இறக்கு, இது என்ன, தானியாகு பெயர்னு சொல்லியாச்சு. பால் பாத்திரத்தை இறக்குன்னு சொன்னோம்னா ஆகு பெயரே கிடையாது, சரிங்களா. அதே போல் கருவியாகு பெயரில் பாருங்கள், வானொலி கேட்டான், இது கருவியாகு பெயர். அதுவே வானொலி செய்தியை கேட்டான் ஆகு பெயரே கிடையாது. யாழ் கேட்டு மகிழ்ந்தேன் கருவியாகு பெயர், யாழ் இசையை கேட்டு மகிழ்ந்தேன் ஆகு பெயரே கிடையாது. அப்போ ஒரு தொடரில் அதுக்குண்டான வார்த்தை அந்த பொருளானது மறைஞ்சு வந்திருக்கணும், வெளிப்படையாக வந்ததுன்னா ஆகு பெயர் கிடையாது, சரிங்களா. ஆக ஆகு பெயர் ஒரு பொருளின் இயற்பெயர், தன்னை பற்றி சொல்லாமல் இன்னொரு பொருளுக்கு ஆகி வந்தால் அதுதான் ஆகு பெயர். மொத்தம் 16 வகையை நம்ம முழுமையாக பார்த்துருக்குறோம், சரிங்களா. மொத்தம் 3 பதிவுகளில் முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். அந்த பதிவுகளை முன்னாடி பார்த்து அந்த வகைகளை பார்க்க நண்பர்களுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா. நம்ம அடுத்த பதிவில் யாப்பிலக்கணம் என்ற மிக முக்கியமான ஒரு பகுதி தான் பார்க்க போகிறோம், தவறாமல் பார்த்துருங்க. நன்றி.